நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் எப்போ நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் ஒரு விளம்பரம் சொன்னால் ஒரு குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை இருக்கும். அது வந்து 2 கன்னத்துலேயும் கை வச்சுட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னுட்டு சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். ஆனால் எல்லாருமே என்னென்னு சொல்லி சொன்னால் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும். தேடுறது உண்மையிலே நம்ம ஞானத்தை தான் தேடுறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய நம்ம இழந்தர் வந்து நம்முடைய குழந்தை தன்மை தான். நம்ம எப்போ குழந்தையாக இருக்கும்போது நாம் நம்முடைய சொந்த நல்லது அந்த குழந்தைத்தன்மை எப்போவும் நம்மகிட்ட தான் இருக்குது. அது நம்மளை விட்டு எங்கேயுமே போகலை, நம்மகிட்ட தான் இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாமே பிரச்சனை. அது இப்படி பிரச்சனை வந்து அடுக்கடுக்காக ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபீல்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனையை சந்திப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு 2 பிரிப்போம். ஒரு சும்மா ஒரு கற்பனையாக ஒரு 2 பிரச்சனைன்னு சொல்லி 2 பிரிப்போம். அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்கள் மனசு வந்து மட்டும் அமைதியாக இருக்குது. எந்த பிரச்சனை மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சந்திக்கிறது எல்லாமே பிரச்சனை, ஆனால் மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை. மனசு அமைதியாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. மனசு வந்து நிம்மதியாக இருக்குது. இப்போ நம்ம வெறும் சைக்காலஜிக்கலோடு மட்டும் இருக்க முடியாது. நம்ம ஃபிசிக்கலாக உலகத்தில் எத்தனையோ வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம உடலை கூட பராமரிக்க வேண்டியிருக்கு. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு எத்தனையோ பதவிகளில் இருக்கிறோம், அந்த வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. அத்தனை பணிகளையும் நம்ம செய்கிறது அதெல்லாம் புறச்செயல்கள்ங்கிறது. இப்போ இந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன, எப்படி எப்படி ரிலேட்டடாக இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நேற்று கூட நம்ம புத்தர் வந்து சீடர்களெல்லாம் கேட்டார், யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 10 பேரை கேட்குற மாதிரி அனுப்பிவிட்டார். இப்போ 100 பேரை கேட்டுட்டு வந்தாங்க. யாருமே ஞானம் வேணும்னுட்டு கேட்கல, வேறு என்னதையோ கேட்டாங்க. வேறு என்னதையோ கேட்டாங்கங்கிறது என்ன, நான் அந்த அந்த கதையில் அது வரல. அது வேறு என்ன கேட்டாங்கங்கிறதையும் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஞானத்தை தான் எல்லோரும் கேட்டிருப்பாங்க. ஆனால் அது வேற ஒரு பேரை சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் எப்போ நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் ஒரு விளம்பரம் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. அந்த இப்போ விளம்பரம் எப்படின்னு சொல்லி சொன்னால், யாரோ ஒருத்தர் கொஞ்சம் வயசானவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விளம்பரம் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை இருக்கும். அது வந்து 2 கன்னத்துலேயும் கை வச்சுட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னுட்டு சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். 3 வயசு குழந்தைக்கு இங்கேயா கவலை இருக்குமா? அப்போ எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக தெரியுதுங்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷனுக்கு. அது வந்து என்ன காரணம், என்ன விளம்பரத்துக்காக அதை போட்டாங்கங்கிற எனக்கு தெரில. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அது அந்த 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 விளம்பரம் மட்டும் நினைவு இருக்கு. இப்போ உண்மையிலே அந்த குழந்தைத்தன்மைங்கிறது தான் அந்த ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டாக, அதுதான் உண்மையிலே பிரச்சனை இல்லாத இடம். உண்மையிலே அதை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. நம்ம பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது விரும்பாதவங்க யாருமே கிடையாது. எல்லோரும் அதை தான் விரும்புகிறாங்க. உண்மையிலே ஞானம் லிபரேஷன் எல்லாமே அது வேறு இது வேறு கிடையாது. உண்மையிலே எல்லோருமே ஏதோ ஒரு பாங்கில் ஞானத்தை தான் தேடுறாங்க, லிபரேஷனை தான் தேடுறாங்க. ஆனால் பேர் கொடுக்க தெரியாததுனால வேறு ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. நிம்மதி வேணும் மகிழ்ச்சி வேணும்னு சொல்லி பேரை கொடுத்துட்டாங்க. இந்த திருக்குறளில் கூட ஒன்று சொல்லுவாங்க, தனக்கு ஓமை இல்லாதவன் தாள் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. இறைவனுடைய அடியை சேர்ந்தால் ஒழிய மனக்கவலையிலிருந்து விடுபட முடியாது. இறைவன் அடி சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் செத்து போய் இறைவன் அடியில் சேர்றதில்லை. உயிரோடு இருக்கும் பொழுதே இறைவன் அடி சேர்றதுன்னு சொன்னால் இறைவன் அடி சேர்றதும் ஒன்று தான், கவலைகளே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதும் ஒன்று தான். உண்மையில் அது முக்தி நிலை தான். முக்தி நிலை தான் இறைவனை சேர்றதும் ஒன்று தான், முக்தி நிலையும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எல்லாருமே என்னென்னு சொல்லி சொன்னால் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்.
தேடுறது உண்மையிலே நம்ம ஞானத்தை தான் தேடுறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய நம்ம இழந்தர் வந்து நம்முடைய குழந்தை தன்மை தான். நம்ம எப்போவும் குழந்தையாக இருக்கும்போது நாம் நம்முடைய சொந்த நல்லது, அந்த குழந்தைத்தன்மை எப்போவும் நம்மகிட்ட தான் இருக்குது. அது நம்மளை விட்டு எங்கேயுமே போகலை, நம்மகிட்ட தான் இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள்லையும் நம்ம பொதுவாக சொல்கிறோம். பிரச்சனைன்னா நம்ம எதை மீன் பண்ணுறோம் பொதுவாக? ஒரு சாதாரணமாக எடுத்துக்கலாம், நம்ம அது பெரிய விசேஷமாக சொல்லணுங்கிறது இல்லை. இப்போ நாம் வந்து ஒரு கையில் ஒரு 10 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு, ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம போகிறோம். யாரோ ஒருத்தர் தெருவில் நம்ம பேக்கை பிடிங்கிட்டு ஓடிடுறாரு. நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு பிரச்சனை. தெருவில் போயிட்டுருக்கோம், இன்னொருத்தர் நம்மளை வந்து தார்மாராக ஏசுறாரு, டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனை தான். நாம் வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு லேண்ட் வாங்கி போட்டு பிளானெல்லாம் அப்ரூவல்லாம் வாங்கி வீடு கட்டலாம்னு சொல்லி நாளெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்ருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் இதுவும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. அது இப்படி பிரச்சனை வந்து அடுக்கடுக்காக ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபீல்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனையை சந்திப்பாங்க. இது ஜெனரலாக நம்ம வந்து எல்லாருமே பார்க்குறோம். இப்போ இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு ரெண்டாக பிரிப்போம். ஒரு சும்மா ஒரு கற்பனையாக ஒரு ரெண்டு பிரச்சனைன்னு சொல்லி ரெண்டாக பிரிப்போம். இப்போ நீங்கள் நம்ம சொன்னோம் ஆயிரக்கணக்கான அடுக்கடுக்கான பிரச்சனை இருக்குது. இப்போ உங்களுக்கு தான் எடுத்துக்கிடும். நீங்கள் வந்து காலையிலேருந்து எழும்புனிலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் அடுக்கடுக்க ஆயிரக்கணக்கான பிரச்சனை சந்திக்கிறீங்க. ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை, ஆயிரக்கணக்கான பிரச்சனையை அடுக்கடுக்காக சந்திக்கிறீங்க. அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? கொந்தளிப்பாக இருக்கும். அதான் சாதாரணமாக. ஆனால் ஒரு கற்பனையாக நம்ம வச்சுக்கிடுவோம். அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்கள் மனசு வந்து மட்டும் அமைதியாக இருக்குது. எந்த பிரச்சனை மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சந்திக்கிறது எல்லாமே பிரச்சனை, ஆனால் மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை. மனசு அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. மனசு வந்து நிம்மதியாக இருக்குது. இது ஒரு ஸ்டேட், ஒரு கற்பனையாக ஒரு ஸ்டேட் வச்சுக்கோ. ரெண்டாவது இன்னொரு ஸ்டேட்டு, அங்கே என்னென்னு சொன்னால் நீங்கள் காலையில் எழும்புலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வீட்டிலையும் பிரச்சனை இல்லை, வெளியே போனாலும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னென்ன செயல்படுறீங்களோ எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதியாக இல்லை. இது எப்படி ஆயிருமோ, அது இப்படி ஆயிருமோ, இது இப்படி போயிருமோ, அது அப்படி போயிருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடக்காமல் போயிருமோ, இப்படி மனசு மட்டும் கொந்தளிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ முதல் ஸ்டேட்டில் என்னன்னு சொல்லி பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் மனசு நிம்மதியாக இருக்குது. ரெண்டாவது ஸ்டேட்டில் பிரச்சனைகளே இல்லை, மனசு நிம்மதியாக இல்லை. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டில் முதலாவது ஸ்டேட்டை நீங்கள் விரும்புகிறீங்களா, ரெண்டாவது ஸ்டேட்டை விரும்புகிறீங்களா? எல்லாருமே முதலாவது ஸ்டேட்டை தான் விரும்புவாங்க. அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை எது பிரச்சனை? நீங்கள் அவனால் பிரச்சனை, இவனால் பிரச்சனை, அதால் பிரச்சனை, இதால் பிரச்சனைங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மனசால் தான் பிரச்சனை. அதாவது அந்த ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரி மன கஷ்டத்தோட ஒரு ஞானியை பார்த்து ஆறுதல் அடைகிறதுக்காக போகிறாரு. சாமி எனக்கு படுத்தா தூக்கமே வரல, பல நாட்களாச்சு நான் தூங்கின்னு சொல்லி போகிறாரு. அப்போ அந்த ஞானியுமே வந்து சரிப்பா உனக்கு நம்ம உனக்கு இன்றைக்கி ரெஸ்ட் எடு, நீ கஷ்டப்பட்டு களைப்பாக வந்திருக்கா, நாளைக்கு நாம் பேசிக்கிடலாம்னு சொல்லி அவருடைய பெட்ரூமில் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு வந்து அந்த பெட்டிலேயே அவர் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்குறாரு. அவர் தூங்கின பெட்டுக்குள்ளே இருந்து பிறகு அந்த ஞானி வந்து ஒரு பாம்பை உருகி எடுத்துகிட்டு போகிறாரு. பிறகு அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் அந்த பாம்பை உருவி எடுத்துகிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறார். புரண்டு படுத்தாலும் பாம்பு தான் முன் நெளிதோன்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு அசைவும் அவருக்கு பாம்பை தான் நினைவுபடுத்தி
ராத்திரி முழுசும் தூக்கம் இல்லாமல் விட்டா விட்டா விழிச்சிட்டு இருக்கிறார். அப்போ மறுநாள் கேட்குறார், அந்த ஞானி கேட்குறாரு, நல்லா தூங்கினியாப்பான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன எப்போ வந்து உங்கள் பாம்பை எடுத்துகிட்டு போனீங்களோ அதுலேருந்தே தூக்கம் போச்சுது, அது வரைக்கும் நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருந்தேங்கிறாரு. அப்போந்தான் ஞானி கேட்குறார், இப்போ உன்னுடைய தூக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறார். அப்போ பாருங்கள் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த பாம்பை பற்றிய நினைவு இருக்கிறது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், தூக்கம் நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலையுமே பிரச்சனை இல்லாத தன்மை இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிடுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணம் சொன்னோம், அதாவது 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனையே இல்லாமலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம்.